வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இஸ்ரவேல் நாட்டில் லஞ்சம், கொலை, கொள்ளை மற்றும் வருமான வரி கட்டுவதில் குளறுபடி போன்ற வழக்குகளில் அநேகர் கைது. சோதனை களத்தில் இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதல். விசுவாச சபைகளில் தொடர் குண்டு வெடிப்பால் அநேகர் உயிரிழப்பு. பரலோக ஆளுநர் மாளிகையில் சிறப்பான செயல்பாடுகளுக்காக விருது வழங்கும் விழா நடைபெற்றது. பரலோக அரசாங்கம் புதிய அரசாணை ஒன்று வெளியிட்டுள்ளது. வருமான வரி செலுத்தாதவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதி அமைச்சகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகமெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாம் இயேசுவானவர் இப்பூமியில் மனிதராய் கன்னிமடியின் வயிற்றில் அவதரித்த தினத்தை ஒட்டி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் பரிமாறியும் புத்தாடைகள் உடுத்தியும் ஆலயத்துக்கு சென்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் இன்று கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி ஐஜிஎம் சபையில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்குவதற்காக பிரதமர் பிதாவானவர் இன்று வருகை தர உள்ளதாகவும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவதாகவும் பரிசுத்த ஆவியானவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஐஜிஎம் சபையில் தூதர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளனர். இதில் கலந்து கொள்வதற்காக மக்கள் பலரும் ஐஜிஎம் சபைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலக செய்தி தொடர்பாளர் தூதன் காப்ரியல் வெளியிட்டுள்ள வாழ்த்துதல் செய்தியில் இது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி எனவும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகட்டும் எனவும் கூறியுள்ளார். பரத்லகேமில் இயேசு பிறப்பை ஒட்டி பலர் அவரை பார்க்க சென்றுள்ளனர். இதனிடையே நம் ஐஜிஎம் செய்தி தொடர்பாளர் பிரதீப் அங்கிருக்கிறார். அவரிடம் இயேசு பிறப்பை பற்றி கேட்கலாம். சொல்லுங்க பிரதீப், அங்கு நிலவரம் பற்றி சொல்லுங்க. இயேசுவின் பிறப்பை பார்க்க யார் யார் வந்திருக்காங்க, அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்க? கண்டிப்பா சரலா, இங்க வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. இயேசுவின் பிறப்பை ஒட்டி நாங்களாம் ஜனங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ஜீசஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய இடத்துல மாளிகையில் பிறப்பாருன்னு. ஆனால் ரொம்ப எளிமையாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு கொட்டாயில் ஜீசஸ் பிறந்திருக்கிறாரு. அது எளிமையான ஜனங்களையும் அவர் தேடி வந்தார்ன்ற ஒரு அடையாளத்துக்கு அவர் ரொம்ப எளிமையாக மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் மாடுலாம் கட்டி போட்டிருக்கிறாங்க. இது மத்தியில் நிறைய மேய்ப்பர்கள் கூட வந்திருக்கிறாங்க. இவருக்கு கிஃப்ட் பண்ண ஃபாரின்லேருந்து நிறைய பேர் கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இது மத்தியில் மேன்மையான விஷயம் என்னென்னா சரலா, பரலோகத்துலேருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறாரு. அவரை நான் சைடில் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அவர்கிட்ட நம்ம இதை குறித்து கேட்க போகிறோம். அவருக்கு ரெக்கெல்லாம் பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். இதை போல் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். வானத்துலேருந்து நியூஸ் சொல்ல வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சொல்லுங்க மிஸ்டர் காப்ரியல், இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயேசுவோட பிறப்பு இது குறித்து பரலோகத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை பார்க்க எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இதை குறித்து சொல்லுங்கள். தம்பி, இந்த பூமி ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, உன்னதத்துல தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருச்சு தம்பி. ஓகே சரலா, உண்மையிலேயே ஆச்சரியமாக நம்ம காப்ரியல் வந்து பரலோகத்துலேருந்து வந்து ரொம்ப அருமையாக சொன்னார். இங்கே நிலவரம்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதை முன்னிட்டு நிறையா இங்கே ஜீசஸ் பிறப்பை முன்னிட்டு நிறைய கொலைகள், அவர் வந்து இந்த பூமியில் பறக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக நிறைய கொலைகள் கூட நடந்துச்சு இந்த சரௌண்டிங்கில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் நிறைய அழுக்குறல் எல்லாம் கூட கேட்குது, உங்களுக்கு கூட கேட்கணும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது ஜீசஸ் வந்து நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக மக்களுக்காக மனுமக்களுக்காக பிறந்து வந்தது ஒரு உண்மையான மேன்மையான விஷயம் சரலா. ஐஜிஎம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் துரையுடன் பிரதீப். தகவலுக்கு நன்றி பிரதீப். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யார் அந்த பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. அது என்ன காவியா? திலக் ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கேன், சுரேகா ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கேன், சன் குளோரி ஸ்கூல் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடி சண்டே ஸ்கூலு? ஐயோ பிங்கி, உனக்கு சண்டே ஸ்கூல் தெரியாதா? பிள்ளைங்களா, நம்ம பிங்கிக்கு சண்டே ஸ்கூலே தெரியாது. நான் சொல்றேன் கேளு, நம்ம ஐஜிஎம் சபையில எவ்ரி சண்டேஸ் மத்தியானம் 12 மணிக்கு ஷீலா அக்கா,
பிரசிலா அக்கா இன்னும் நிறைய அழகழகான அக்கா மாருங்க அண்ணன் மாருங்க எல்லாம் நம்மளுக்கு பைபிள் ஸ்டோரிஸ் கதை பாட்டு வசனம் இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் நான் இப்ப அங்கதான் போறேன் வரியா என் கூட காவியா அவ்வளவு ஜாலியா இருக்குமா அப்ப நானும் கண்டிப்பா உன் கூட வரேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வருவீங்களா செய்திகள் தொடர்கிறது இஸ்ரேல் நாட்டு மக்களிடம் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும் ஒருவரும் வருமான வரி கணக்கை காட்டுவதில்லை எனவும் கொலை கொள்ளை போன்ற குற்றங்கள் அதிகமாக நடப்பதாகவும் பிரதமர் பிதாவானவர் புகார் கூறியதைத் தொடர்ந்து யோசுவா தலைமையிலான வருமான வரி அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர் இதில் ஆஹான் என்பவன் கைது செய்யப்பட்டான் அவன் தன் வீட்டில் மறைத்து வைத்திருந்த பொன் வெள்ளி போன்ற விலை மதிப்புள்ள பொருட்களை யோசுவாவிடம் ஒப்படைத்தான் பிரதமர் பிதாவானவரின் உத்தரவின் பேரில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இதன் நடுவே இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஐஜிஎம் செய்தி தொடர்பாளர் நம்மோடு இணைந்துள்ளார் அவரிடத்தில் நாம் இதை பத்தி இன்னும் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சொல்லுங்க பிரதீப் ஆகான் எதற்காக கைது செய்யப்பட்டார் அவருக்கு இன்னும் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்க போகிறது அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பிரதீப் சரளா அதாவது இங்கே வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இங்கே இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க ஆகான் செஞ்ச காரியத்தை முன்னிட்டு எல்லாம் பரபரப்பாக இருக்குது ரொம்ப எல்லோரும் கோபத்தில் இருக்கிறாங்க இன்னும் தீர்ப்பு சொல்கிறதுக்கு நம்ம யோசுவா ஐயா மட்டும்தான் வர வேண்டியது இருக்குது அவருடைய வருகைக்காக காத்துட்ருக்குறாங்க ஆனால் ஜனங்களாம் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க சரளா இதோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த யோசுவா வந்துட்டார் அவர்கிட்ட இதை குறித்து கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் யோசுவா இது இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆகான் செஞ்ச காரியம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய கணக்குப்படி ரொம்ப கொடூரமான காரியம் இதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க யோசுவா நிச்சயமாக நாங்கள் ஆய்வுப்பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எங்களுக்கு சில விதிமுறைகளை கொடுத்தாங்க ஆனால் ஆகான் என்றவன் ஆண்டவரோட கட்டளையை மீறி பொண்ணையும் வெள்ளியையும் ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கிட்டான் அதை அவன் செஞ்ச பாவத்தினால பாவமே செய்யாத 36 வீரர்களை ஆயிப்பட்டனத்தரை வெட்டி கொன்னுட்டாங்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை எங்கள் கூட்டத்தில் இப்படி ஒரு குள்ள நிறைய இருப்பான்னுட்டு கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு ஒரு கடுமையான தண்டனையை தான் கொடுப்போம் கண்டிப்பாக யோசுவா ஒரு மேற்கொண்டு இதை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட ஆண்டவர் கூட இவன் செஞ்ச காரியத்தை பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு இப்படிப்பட்ட ஆட்களோட வாசனை கூட இஸ்ரேல் ஜனங்க மேலே படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு கண்டிப்பாக ஆண்டவரும் இவனுக்கு ஒரு கடுமையான தண்டனை தான் விதிப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக யோசுவா ஆண்டவர் கூட ரொம்ப பயங்கர கோபத்தில் இருக்கிறாருன்றதை நீங்கள் சொல்கிறத வச்சு தெரிய வருது நீங்கள் தேவனுடைய மனிதனாக இருந்து உண்மையிலே மென்மையான காரியங்களை கடவுள்கிட்ட கேட்டு வந்திருக்கிறீங்க நன்றி மேற்கொண்டு இதை குறித்து இஸ்ரேல் ஜனங்களும் நீங்களும் என்ன ஃபீல் பண்ணுறீங்க என்ன தீர்ப்பு செய்யலாம் ஏன்னா இந்த தீர்ப்புக்காக உலகமே காத்துட்ருக்கு நீங்கள் இந்த தீர்ப்புக்கு இதை குறித்து என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க எங்கே சொல்ல முடியுமா யோசுவா இவன் இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜனங்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க அதனால இவனை கல்லெறிஞ்சு கொள்ளலாம்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் கூடி சீக்கிரம் நிறைவேற்றுவோம் நன்றி யோசுவா சரளா இங்கே பார்த்தீங்கன்னா யோசுவா ஐயா சொன்ன மாதிரி இங்கே வந்து ஜனங்களாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க அவர் சொன்ன முடிவு கூட ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஜனங்கள்லாம் கல் ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முடிவை கேட்டதுமே ஜனங்கள்லாம் தீவிரமாக கல் எடுத்துகிட்டு ஆகானோட குடும்பத்துக்கு விரோதமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒரு கூட்டம் டயரெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க போட்டு அவங்க குடும்பத்தை கொளுத்தப்பலாம் அப்படின்ற அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க இது உண்மையிலேயே பயங்கரமான ஒரு முடிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரளா ஐஜிஎம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் துரையுடன் பிரதீப் தகவலுக்கு நன்றி பிரதீப் விசுவாச சபைகளில் ஆங்காங்கே நடத்திய பரியாசம் நிந்தை அவமானம் வீண் பேச்சு போன்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் அநேக ஆத்துமாக்கள் உயிரிழந்தனர் பலர் பலத்த காயங்களுடன் சத்திரமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்
அவர்களுக்கு பரம வைத்தியராம் இயேசு கிறிஸ்து சிகிச்சை அளித்து வருகிறார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து விசுவாசிகளிடையே எவ்வித பதட்டமும் வேண்டாம் எனவும் ஒருவரும் சபையாம் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளார். நிலைமையை கண்காணித்த பாதுகாப்பு படையினர் சம்பவ இடங்களில் அநேகர் சபையை விட்டு வெளியேறி உலகமா மாயில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருப்பதால் ஊரடங்கு உத்தரவினை பிறப்பித்துள்ளது. புத்தியுள்ளவன் சென்ற மோட்டார் சைக்கிளும் புத்தி இல்லாதவன் சென்ற மோட்டார் சைக்கிளும் சோதனை என்ற இடத்தில் மோதி கொண்டதில் புத்தியுள்ளவன் ரச்சன்யம் என்னும் தலைசீராவை தரித்ததினாலும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்ததினாலும் காயமின்றி உயிர் தப்பினார். புத்தி இல்லாதவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். நம்முடைய ஐஜிஎம் செய்தி தொடர்பாளர் சோதனை களத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம இன்னும் இதை பத்தி விரைவா கேட்போம். சொல்லுங்க பிரதீப், நீங்க அந்த இடத்துல என்ன பாக்குறீங்க? இந்த பெரிய விபத்து எப்படி நடந்துச்சு? எப்படி அவங்க வந்து இந்த விபத்துல இருந்து தப்பிச்சாங்க? சொல்லுங்க பிரதீப். கண்டிப்பாக சரலா. அதாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கே வந்து மிஸ்டர் புத்தி இல்லாதவரை நம்ம இங்கே பார்க்குறோம். மண்டை கண்டெல்லாம் உடஞ்சி மூளைகளெல்லாம் செதறி கிடக்கிறாரு. ஸோ இது எதிர்மறையான விஷயம். அவர் வந்து அப்படிப்பட்ட கேர்ஃபுல்லாக இருக்கல இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டில், அதாவது போர்க்களத்தில் வந்து அவர் தோற்று போய் விழுந்து கிடக்கிறாரு. அதாவது மிஸ்டர் புத்தி உள்ளவர் வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. அவரை பார்க்கவே ரொம்ப பிரகாசமாக இருக்கிறாரு. அவர் வந்துட்டு இதில் வந்து எப்படி ஜெயிச்சாருன்றதை அவர்கிட்டயே நம்ம கேட்க போகிறோம். சொல்லுங்க மிஸ்டர் புத்தி உள்ளவர், இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது பிரதீப், நான் வந்து ஈஸியாக தப்பிச்சிட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன். அதாவது எப்படின்னா, என்கிட்ட வந்து ஸ்பிரிச்சுவல் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது ரெச்சிப் என்னும் தலைசீரா, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரைச்சை எல்லாம் இருந்துச்சு. அதனால நான் ஈஸியாக தப்பிச்சிட்டேன். ஓ வாவ், கிரேட். கண்டிப்பாக ரொம்ப ஸ்பிரிச்சுவல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவர் பயங்கரமாக ஜெயிச்சிருக்கிறார். இப்படி ஒரு மூளை செதஞ்சு போகிற அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டலில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் ஜெயிச்சிருக்கிறாருன்னா பலே பலே ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அவருடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, புத்தியுள்ளவரே, அதாவது உலகமாக எல்லா ஜனங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய நேயர்களுக்கு ஏதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக பிரதீப். அதாவது என்னன்னா, நான் ரெஃபர் பண்றது என்னன்னா, எல்லாரும் பைபிளை ஒழுங்கா படிச்சாலே போதும், ஈஸியா வர்ற சோதனை காலத்துல இருந்து ஈஸியா ஜெயிச்சிடலாம். இதான் நான் ரெஃபர் பண்றேன். ஓகே சூப்பர், ரொம்ப நன்றி மிஸ்டர் புத்தி உள்ளவரே. சரளா, அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம புத்தி உள்ளவர் ரொம்ப அருமையா பேட்டி கொடுத்துருக்கிறார். அருமையான விஷயங்களை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா பார்த்த நம்முடைய நேயர்களுக்கும் பிரயோஜனமா இருந்ததுக்கும் நம்புறேன். ஐஜிஎம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் துரையுடன் பிரதீப். விரிவான தகவலுக்கு நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அப்பாடா, வெள்ளை டிரஸ் எவ்வளவு வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது! இன்னைக்குதான் எங்க அம்மா நிர்மா பவுடர் போட்டு துவச்சு கொடுத்தாங்க. நீ கரப்படாம வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும், இல்லன்னா எங்க அம்மா என்ன துவச்சு எடுத்துருவாங்க. கொஞ்சம் கூட அறிவிலையா? பாரு, என் ஒயிட் டிரஸ் எவ்வளவு சேர் ஆயிடுச்சு, நீ ஏன் வந்து துவச்சு தர? என்னமோ உங்க அப்பா வீட்டு ரோடு கட்டின மாதிரி நடந்து போற பாக்காம. சாரி சாரி, ரொம்ப சாரி, மன்னிச்சிருங்க. என்ன சாரி? உன் சாரி நீ வச்சுக்க. சாரி சாரி, தெரியாம ஆயிருச்சு, மன்னிச்சிருங்க. உன்ன சாரின்னு வந்து வந்துருவீங்க, போ நான் போறேன். ஒரு நிமிஷம் இருங்கக்கா, உங்க ஒயிட் ட்ரெஸ்ல கரப்பட்டுருச்சுன்ட்டு நீங்க எவ்வளோ கோவப்படுறீங்க, அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஆனா உங்க மனசுல எவ்வளோ அழுக்கு இருக்கும், அதை எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா? நம்ம ஐஜிஎம் சபையில எவ்ரி வெட்னஸ்டே 8 மணிக்கு சின்ன பசங்களா வந்து ப்ரே பண்றாங்க, அந்த ப்ரேயர்ல நீங்களும் கலந்துக்கோங்கக்கா. உங்க மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாயிரும். அப்படியா? சரி, நானும் வந்து கலந்துக்கிறேன். உன்னை திட்டினதுக்கு சாரி, மன்னிச்சிரு. என்ன துணியை வெளுக்க நிர்மா பவுடர், மனசை வெளுக்க கணேஷ் பிரேயர். செய்திகள் தொடர்கிறது. ஆளுநர் மாளிகையில் சிறப்பாக செயல்பாடுகளுக்காக சிறந்த விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அநேகர் சிறந்த விருது பெற்றதாக கூறப்படுகிறது. இவ்விழாவில் பரமதகப்பன் தேவன் அநேகருக்கு விருது வழங்கினார். நடன கலைஞர்
டாக்டர் தாவீதுக்கு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற விருது வழங்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசேக்கு உண்மை உள்ளவன் என்ற விருது வழங்கப்பட்டது. தன்னுடைய இளமை பருவம் முதல் தள்ளாடு வயது வரை விசுவாசத்தோடு வாழ்ந்த ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தந்தை என்ற விருது வழங்கப்பட்டது. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் பலருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. இது பற்றிய விரிவான தகவல்களை நம்முடைய ஐஜிஎம் செய்தி தொடர்பாளர் நம்மோடு இணைகிறார், அவரிடம் கேட்கலாம். பிரதீப், விருது வழங்கும் விழாவில் யார் யார் கலந்து கொண்டாங்க என்பது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக சரலா, விருது ஆளுநர் மாளிகையில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆளுநர் மாளிகையில் விருது வாங்குறதுக்குன்னு பலரும் பல வகையில் பல விஷயங்களில் தேர்ச்சி பெற்றவங்களாம் அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. விசேஷமாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது, யோசேப்பு, கொர்னெலியு இப்படி போன்ற நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னுட்டு எல்லாருக்கும் விருது வழங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்குது. இதை முன்னிட்டு இதில் விசேஷமாக வந்துட்டு ஓகே, அதாவது விசுவாசிகளின் தந்தைன்னிட்டு விசேஷமாக வந்து நம்ம ஆபிரகாமுக்கு விருந்து வலிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பலவிதமான விருதுகள் வைக்கப்பட்டிருக்குது, பலவிதமான பர்ஃபாமன்ஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் விசேஷமாக வந்துட்டு நம்மளுக்கு ஆபிரகாம் மாத்திரம் கிடச்சிருக்கிறாரு, இவருக்கு தான் விசுவாச தந்தை அப்படின்ற ஒரு பட்டம் சூட்ட போகிறாங்க, விருது கொடுக்க போகிறாங்க. இவர்கிட்ட நம்ம அவருக்கு இதை அவர் இதை எப்படி பெற்றாருன்னுட்டு அவர்கிட்டயே நம்ம கேட்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எல்லாம் அவளோட காத்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக கேட்போம். சொல்லுங்கள் ஆபிரகாம், இந்த விருதை பெறுறதுக்காக நீங்கள் என்ன பிரயாசம்லாம் பட்டீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம் தம்பி, ஏன்னா என்னை போல் ஒரு பொறுமைசாலி யாருமே பார்க்க முடியாது. எனக்கு 100 வயசில் தான் ஒரு பையன் ஆண்டவர் கொடுத்தார், தெரியுமா எவ்வளோ ஆச்சரியம்! கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, என் விசுவாசத்தை சோதித்த ஆண்டவர் என் குமாரனை பலியாக செலுத்துன்னு சொன்னார். எனக்கு குழந்தை பிறந்ததே 100 வயசில் தான் ஆண்டவர் குமாரனை கொடுத்தாரு. அந்த குமாரனை கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதையும் பலியாக கொடுத்துருன்றாரு. இதை யாராவது செய்ய முடியுமா சொல்லு தம்பி பார்க்கலாம். கண்டிப்பாக அபிரகாம், உங்களுக்கு நடந்த இந்த காரியத்தை பாருங்கள், எவ்வளோ நல்லா காம்பிடேட் பண்ணியிருக்கிறாரு. மேலும் விவரங்கள் சொல்லுங்கள் அபிரகாம். ஆனால் நான் அதை பார்க்கல, ஆண்டவுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு என் ஒரே குமாரன் கூட பார்க்கல, அப்படியே உடனடியாக ஆண்டவுடைய வார்த்தை கேட்டு உடனடியாக நான் என்ன பண்ணேன், என் சொந்த குமாரன் பார்க்காம உடனே ஆண்டவுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவனை தகன பலியாக என்ன பண்ணிட்டேன், அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் கொடுக்கும்படியாக நான் என்ன பண்ணேன், அவனை பலி செலுத்த கொண்டு போனேன். ஆனால் என் விசுவாசத்தை பார்த்து என் நம்பிக்கையை ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணார், அவனை என்ன பண்ணாத, கொலை பண்ணாத, கொலை செய்யாதன்ட்டு ஆண்டவர் சொல்லி அதுக்கு பதிலாக ஒரு ஆடை என்ன பண்ணேன், நான் பலியை ஆண்டவருக்குன்னு செலுத்தினேன். என் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என் குமாரனை மீட்டு தந்தார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் தம்பி. கண்டிப்பாக அபிரகாம், அவங்களே இந்த விருதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரியம் இருக்கிறது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. உண்மையிலேயே நாமளும் அதாவது இதை பார்க்குற நேயர்களுக்கு உண்மையிலேயே இது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க விசுவாச பாதையில் கூட இவ்வளோ பெரிய சோதனை யாருக்கும் வந்திருக்கிறாது, அபிரகாம் அந்த விஷயத்தில் மேன்மையாக இருந்திருக்கிறாரு, ஜெயிச்சிருக்கிறாரு. அதனால் அந்த விருது அவருக்கு வழங்குறதுல எந்த சந்தேகமும் இல்லை, அவர் இதுக்கு தகுதியானவர்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு. சரலா, ஐஜிஎம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் துரையுடன் பிரதீப். நன்றி. நமது வருவாய்த்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சபையாரில் அநேகர் வருமான வரி செலுத்துவதில்லை என்றும், வருமானத்தில் 1/10 ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் அமலில் இருந்தாலும் ஒருவரும் அதை கடைபிடிப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது. வருமான வரி அதிகாரிகள் சோதனை வருவதற்கு முன் விசுவாசிகள் அனைவரும் விழிப்படைந்து 1/10 பரலோக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளது. இனி வருவன விளையாட்டு செய்திகள். சர்வதேச செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சூசான் நகரில் நடந்தது. இதன் இறுதிப் போட்டியில் எஸ்தர் ராணியும் ஆமானும் மோதினர். விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் இருவரும் மாறி மாறி புள்ளிகளை எடுத்தனர். பின்னர் 59வது காய் நகர்த்தலில் எஸ்தர் ஆமானை வெட்டி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். வெற்றியை குறித்து பின்னர் நிருபர்களிடம் கூறிய போது, தேவனை முன்னிறுத்திய பயிற்சியாளர் முர்தேக்காயின் ஆலோசனையின் பேரில் செயல்பட்டதனாலேயே தான் இந்த வெற்றியை பெற்றதாக கூறியுள்ளார்.
கேப்டன் ஏசு கிறிஸ்துவின் தலைமையிலான விசுவாச அணிக்கும் கேப்டன் சாத்தானின் தலைமையிலான அவ்விசுவாச அணிக்கும் உலகமாம் மைதானத்தில் நடக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விசுவாச அணி வலுவான நிலையில் உள்ளது. விசுவாச அணியின் நட்சத்திர வீரர் யோபு இரட்டை சதம் அடித்தார். தானியேல் யோசேப்பு போன்றோரும் சதம் அடித்தனர். பின்னர் வாழ்வா சாவா என்ற நிலையில் களமிறங்கிய அவ்விசுவாச அணியினர் ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடி கொண்டிருக்கின்றனர். அவ்விசுவாச அணி வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆயினர். அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகபட்சமாக 8 விக்கெட்டுகளை சாய்த்தார். 2வது சர்வதேச சாம்பியன்ஷிப் ஓட்டப்பந்தய போட்டிகள் சோதனை களத்தில் நடந்தன. இதில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முன்னணி தடகள வீரர் பவுல் சிறப்பாக ஓடி நீதியின் கிரீடத்தை தட்டி சென்றதோடு புதிய சாதனையும் படைத்தார். இப்போது ஐஜிஎம் செய்தி தொகுப்பாளர் பந்தய களத்தில் இருக்கிறார். அவரிடமே இதை பற்றி விரிவாக கேட்கலாம். நடந்து முடிந்த ஓட்டப்பந்தயத்தில் தடகள வீரர் பவுல் புதிய சாதனையை படைத்தது எப்படி என்பதை பற்றிய தகவலை சொல்லுங்க பிரதீப். சரளா, கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் பந்தயம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் லீடிங்கில் நம்ம பவுல் வந்து இருந்து ஜெயிச்சு எவ்வளோ சாதுவாக உட்காந்துருக்கிறாரு பாருங்கள். இவர் தான் ஜெயிச்சாரு. இதில் விசேஷமாக இவரை குறித்து சொல்லணும்னா, மூத்த விசுவாசியான மூத்த மூப்பரான அப்போஸ்தலரான நம்முடைய பேதுருவே பீட் பண்ணுற அளவுக்கு நிருபங்களெல்லாம் எழுதி சாதித்தவர். இப்போ அவர் நம்ம மத்தியில் இருக்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமான காரியம். ஜனங்களெல்லாம் அவரை குறித்து சத்தமாக பேசி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸ்டேடியமே ஆர்ப்பாட்டமாக இருக்குது. அவர்கிட்ட நம்ம ஒரு சில காரியங்களை கேட்கலாம். சரளா, சொல்லுங்கள் பவுல், இதுக்கு உங்களுடைய அனுபவத்தை குறித்து எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். தம்பி, உண்மையாகவே நான் சொல்லணும்னா, இந்த தடகள போட்டியில் நான் ட்ராக் மாறாமல் கரெக்டாக ஓடினதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆண்டவருடைய கிருபை, அதாவது உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும்னு சொன்னாங்க. அந்த வசனம் தான் என்னை இவ்வளோ நடத்தியிருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அந்த பரிசுத்தாவியானவருடைய பலன் என் கூட இருந்துச்சு. இன்னும் நான் அந்த தடகள போட்டியில் நான் ஓடும்போது எத்தனையோ பலவீனம் உபத்திரமும் சோதனை வந்தால் கூட நான் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டதுனால தான் இதில் நான் ஜெயம் பெற்றேன். உண்மையாக இதை நான் மேன்மையாக கருதுகிறேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் பவுல். அதாவது உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக இந்த உலக மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஒருத்தர் உங்களை கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றினது போலவே அநேகர் பின்பற்றுறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் மிஸ்டர் பவுல். மிக்க நன்றி. சரளா, நம்ம பவுலை குறித்து கேட்டோம். பவுல் உண்மையிலே ஜனங்களுக்கு வேண்டிய நிறைய காரியங்களை விஷயங்களை அவுட்புட்டாக கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரமல்ல, ரொம்ப ஸ்டேடியமில் அவர் சொல்லும் போது ஒரே ஆர்ப்பாட்டம் ஜனங்களுக்குள்ளெல்லாம். அவர் ரொம்ப ஃபேனாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நன்றி. ஐஜிஎம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் துரையுடன் பிரதீப். தகவல் தந்தமைக்கு நன்றி பிரதீப். பரலோக அரசாங்கம் வெளியிட்டுள்ள அரசாணையில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள் வருவதாகவும் அதற்காக சபையா மனவாட்டி ஆயத்தமாய் இருக்கும்படியாகவும் அந்த நாள் நினையாத நாளிகையில் வருவதாகவும், எனவே அந்த நாளுக்கு ஆயத்தமாய் இருப்போர் மட்டுமே அந்த விருந்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்பதால் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சந்தோஷமாய் பங்கு பெற்றிருக்கும் நீங்கள் அனைவரும் அந்த கல்யாண நாளுக்காக மனவாட்டியாக ஆயத்தமாகும்படி பரலோக அரசாங்கம் உங்களை கேட்டுக்கொள்கிறது. ஒருவேளை நீங்கள் ஆயத்த மாகாவிட்டால் எரிபந்தமான கடலில் தள்ளப்படுவீர்கள் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எனவே நினையாத அந்த நாளுக்காக ஜாக்கிரதையாய் விழித்திருங்கள். எனவே ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். தொடர்ந்து வானிலை செய்திகள். மோட்ச பட்டணத்தின் கண்ணாடி கடல் அருகே கிருபை வரம் என்ற காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் உலகத்தின் பல பகுதிகளில் அக்னி அபிஷேகம் என்ற மழை பெய்யும் எனவும், பல பகுதிகளில் ஆவியாகிய காற்று 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆராய்ச்சியாளர்களாம் தீர்க்கதரிசிகள் அறிவிக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஐஜிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் உரக்க சொல்லும் ஐஜிஎம் செய்திகள். நன்றி. எல்லாரும் ஒரு கை தட்டு கொடுப்போமா?
Okay, good.